रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினையவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணமிடத்தாரை எல்லா திரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற பாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சே திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த தாரக்ரமாத் தாக்குர்வன் நிகமாந்த லக்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபதூக்தே சஹஸ்ரஷத் சங்கியக பாஷ்யகாரம் சதாரி நாமானம் அஹம் பிரபத்யே. திருக்கடித்தானம் என்று இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யதேசம் பற்றியதான திருவாய்மொழி எட்டாம்பத்திலே ஆறாம் திருவாய்மொழி எல்லியும் காலையும் என்பதாக அம்மாழ்வாருடைய அனுபவத்திலே பலவிதமாக நாம் பார்க்கிறோம். அதாவது நாயிகா பாவத்தில அனுபவம், எம்பெருமானை பிரிந்த நிலையிலே ஒரு நாள் காண வாராயே என்று கூப்பிடுகிற அனுபவம், திவ்ய தேச அனுபவம், இந்த மாதிரியாக திருவாய்மொழியில பலவிதமான அனுபவம் இருக்கு. அதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் என்றால் எல்லாம் மாற்றி மாற்றி வரும், ஒரே மாதிரி தொடர்ந்து அப்படியெல்லாம் இல்லை. திடீர்னு நாயிகா பாவம், திடீர்னு பெருமாளை சேவிக்கிற அனுபவம், இப்படியாக பலவிதமாக நாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்பொழுது திவ்யதேச அனுபவம் இந்த திருவாய்மொழியில, எல்லையும் காலையும் திருவாய்மொழியில. எட்டாம் பத்திலேயே எம்பெருமானை ஆழ்வார் கூப்பிடுகிறார் தான் ஆரம்பமே. எட்டாம் பத்து முதல்லையே தேவிமாராவர் திருமகள் பூமி ஏவ மற்றமரராட் செய்வார் அப்படின்னு ஆரம்பித்து ஆவியே அமுதே அலைகடல் கடைந்த அப்பனே காணுமார் அருளாய் அப்படின்னு நான் உன்னை சேவிக்க வேணும், அதாவது பாக்கிய சம்சலேஷம் வேணும், அதற்காக நீ அனுகிரகம் செய்ய வேணும் என்றுதான் பிரார்த்திக்கிறார். அதே மாதிரிதான் தொடர்ந்து நம்ம பார்த்தபோது ஐந்தாம் திருவாய்மொழியிலே மாய கூத்தால மாயக்கூத்தா வாமனா வினையேன் கண்ணா கண்கைகால் தூய் செய்ய மலர்களா சோதி செவ்வாய் விழதா சாயல் சாமத்திருவேணி தன் பாசடையா தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே அப்படின்னு அங்கேயும் நீ சேவை சாதிக்கணும், நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேணும், நீ வரவேணும், இறந்து நின்ற பெருமாயா உன்னை எங்கே காண்பேனே, இப்படி எல்லாம் ஆழ்வார் வந்து அரற்றுகிறார் அப்படின்னு தான் பார்த்தோம்.
பெருமாளை சேவிக்கிறோம். சேவிக்கிறதா வெறுமை கண்ணால் சேவிக்கிறது இல்லை, பாக்கிய சம்சேஷம், பெருமாளோட பேசணும், பெருமாளோட ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம், அந்த அளவுலாம் ஒரு ஆசை ஆழ்வார்க்கு இருக்கு. அதற்காக தான் கதறி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்றார், திருக்கடித்தானத்திலே தான் இருக்கக்கூடிய இருப்பை ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறார். இது எதற்காக? இந்த பூமியில அதுவும் நம்ம தேசத்துல எத்தனையோ திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு, ஆழ்வார் ஏற்கனவே பல திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சிருக்கார், மங்களா சாதனம் பண்ணியிருக்கார். நம்மளே திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாறுல ஆழ்வார் எத்தனை ஆச்சரியமாக மங்களா சாதனம் பண்ணார் அப்படின்னு அதெல்லாம் நாம பார்த்தோம். ஆனால் இப்ப பெருமாள் என்ன நினைச்சாராம், இப்போ இந்த மாய கூத்தால ஆழ்வாருடைய ஆர்த்த துவனி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. நீ எம்பெருமானே நீ எப்ப சேவை சாதிக்க போகிறான்னு இந்த மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கிறபடினாலே பெருமாளே என்ன பண்ணா, சரி அப்படியானால் ஆழ்வார்க்கு நாம் சேவை கொடுத்து விட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அது வெறும் சாதாரண சேவை இல்லை, நல்ல சேவையை கொடுத்து விடணும். அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல ஆழ்வார் கூட்டிக்கக்கூடிய அளவு அந்த அளவு சேவையை கொடுத்து விடணும் அப்படின்னு தான் பெருமாளும் நினைச்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு என்ன தோணித்தான், இத்தனை தாபத்துல இருக்கிறவருக்கு திடீர்னு போய் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சேவையை நாம கொடுத்தால் அது அவருக்கு தாங்க முடியாது. எப்பவுமே பெரிய தாபத்தில் இருக்கிறவர்களுக்கு அதற்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர்களுடைய ஆர்த்தியை போக்கணும். ஏதோ சாதாரணமா இருந்தா சாதாரமா நடந்துடும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஆழ்வாருடைய ஆர்த்தியோ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால இவருடைய ஆர்த்தி தீரும்படியாக இவரோட கூட சம்சலேஷம் செய்தருளணும். ஆனால் வேகமாக போய் திடீர்னு முன்னாடி போய் நின்றானா அப்ப அவர் மூர்ச்சையாகி விழுந்தாலும் விழுந்துருவார் பெருமாளுடைய ஒரு அந்த சேவையினாலே. ஆனா அந்த ஆர்த்திங்கிறது அப்படி இருக்கு, பொதுவாக எல்லா விஷயமுமே அப்படிதான். உதாரணமாக பசியில இருக்கிறவனுக்கு ஆகாரம் போடலாம், நல்ல பசியில ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, நாலஞ்சு நாளாச்சு சாப்பிடவே இல்லை, ரொம்ப கோரமான பசியில இருக்கான் அப்படின்னா அவனுக்கு போய் நீ சாப்பிடு அப்படின்னு குழம்பு சாதத்தை பிசைஞ்சு உருட்டையா கொடுக்க முடியாது, மெதுவா அவனுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறான். கொஞ்சம் அவனை ஆற்றணும், அவன் ஆறிக்கொள்ள வேணும், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நல்ல ஆகாரங்கள்லாம் கொடுக்கலாமா. அப்படி இல்ல நல்ல பசியில நாலஞ்சு நாள் சாப்பிடாம இருக்கட்டும் முறுக்கு கொண்டு போய் கொடுத்தோம் வச்சுக்கோங்க, எப்படி சாப்பிட முடியும்? அப்படி எனக்கு சின்ன வயசுலதான் இந்த விஷயம் புரிஞ்சுது. நான் கொஞ்சம் சின்ன வயசுல ஒரு சமயம் ஸ்ரீராம நவமி அப்படின்னு மதுரை அந்தகத்துல இருந்தேன், அப்போ உபவாசம் இருக்கலாம் தோணிட்டு, அன்னைக்குதான் முதன் முதல்ல உபவாசம் இருக்கேன். சரி சீரானவமியா இருக்கு, பெருமாள் உற்சவம், காத்தால திருமஞ்சனம், சாயங்காலம் புறப்பாடு, இப்படி எல்லாத்தையும் கலந்துருந்து மறுநாள் வந்து பாரணை, காத்தால பாரணை பண்ணணும், முனித்திரி சம்பிரதாயத்தின் மறுநாள் காத்தால பாரணம், அப்படி பாரணம் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு பாரணம் பண்ண உட்காந்தா கொஞ்சம் கூட ஆகாரம் வாய்க்குள்ளேயே போகல, அனே சாப்பிடணும்னு ஆசையோட தான் இருக்கேன், ஆனா சாப்பிட முடியல. இப்ப என்ன பண்றது அப்படின்னா முதல்ல கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடு அப்படின்னா அந்த மாதிரியாக. அதுக்காக தான் ஏதோ இந்த பாரணை எல்லாம் ஏதோ உப்பு இல்லாத பாரணை அந்த மாதிரி வச்சிருக்கா போல இருக்கு, ஏதோ கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கா, நெல்லிக்காய் பச்சடி அது இதுன்னு. என்ன சாப்பிட்டு ஒரு நாள் வச்சுன்னா உபவாசம் இருந்தாச்சு, திடீர்னு பட்சணமோ இல்ல திருக்கணும்போதோ அப்படின்லாம் சாப்பிடாம வேண்டாம், அது கொஞ்சம் ஆறணும் அப்படின்னு துவாதசி பாரணையில பார்த்தா ஆத்திக்கீரை நெல்லிக்காய் பச்சடி அந்த மாதிரிலாம் சொல்லுவா இல்லையா, ஒருவேளை அதுக்காக இருக்குமோன்னு தோன்றது. இந்த வயிற்றுல ஏதாவது புண்ணு விண்ணு இருந்தா அதெல்லாம் ஆற்றும் அப்படின்லாம் சொல்றான். அதனால ரொம்ப கஷ்டத்துல இருக்கவளுக்கு அந்த கஷ்டம் தீர திடீர்னு போய் நின்றான்னு வச்சுக்கோங்க, அவளால தாங்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை ஆற்ற வேணும். அவர்கள் ஆறின பின்பே அதுக்கப்புறம் அவர்கள் கஷ்டத்தை நாம் தீர்க்க முடியும். இதுதான் பொதுவான ஒரு வழி. ரெண்டு உதாரணம் காமிக்கிறார் இதுக்கு வியாக்கியானங்கள்ல. முதல் உதாரணம், 14 வருஷ காலம் பெருமானை பிரிந்து ஹிருதயத்துல தாபத்துல இருக்கிற ஸ்ரீ பரதாழ்வார் என்னைக்கு பெருமாள் திரும்பி வரப்போறார் அப்படின்னு காத்துன்னு இருக்கார். பெருமாள் வரத்துக்கான ஒரு அடையாளமோ அதெல்லாமே எதுவுமே இல்லை. ஏன்னா பார்த்தா 14 வருஷ காலத்துல இருக்க, கடைசியில் பார்த்தா பெருமாள் லங்கையில இருக்க, அங்கிருந்து எப்படி வர முடியும்னா புஷ்ப விமானத்துல வர. ஆனா பரதாழ்வானுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. பெருமாள் வரக்கானுமே அப்படின்னு மாத்திரம்
அவர் நாளாக ஆக அவருக்கு என்ன அறிவிக்கட்ட பெருமாளை சேவிக்க போறோம் பெருமாளை சேவிக்க போறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வேற அப்புறம் என்ன இருக்குன்னா இன்னும் ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அப்பதான் அந்த பிரிவு அதிகமா இருக்கும் இன்னும் 24 மணி காலம் போகணுமே அப்படின்னு நினைப்பார் இன்னும் 23 மணி காலம் போகணுமே அப்படின்னு நினைப்பார் அந்த அளவு பெருமாளை பிரிஞ்சு அந்த பிரிவு துக்கத்தினாலும் அந்த ஏக்கத்தினாலும் பரதாழ்வானுக்கு ஒவ்வொரு கணவுமே ஒவ்வொரு யுகமாக போகக்கூடிய ஒரு கண அந்த நிமிஷத்துல பெருமாள் புஷ்ப விமானத்துல ஏழுறாரா நேர போய் புஷ்ப விமானத்தோட பரதாழ்வா முன்னாடி போயிருந்தா அவருக்கு தாங்காதான் அதனால புஷ்ப விமானத்துல பெருமாள் நேர போனவா நேர அயோத்திக்கு போல பரத்வாஜ ஆசிரமத்துல இறங்கிட்டார் அங்க திருவிடியை கூட்டு அதாவது நம்ம ஹனுமான் ஆஞ்சநேயரை கூட்டு நீ போய் பரதாழ்வான்ட்ட போய் சொல்லு நான் வந்துட்டு இருக்கேங்கிற விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி நேர திருவடி போய் அங்க போய் விண்ணப்பம் பண்ண அப்ப பரதாழ்வான கொஞ்சம் கொஞ்சமா தேற்றி அதுக்கப்புறம் பெருமாள் வந்து நேர பரதாழ்வானுக்கு சேவை சாதிக்கிறார் பரதாழ்வானுக்கு எத்தனை ஆசை அப்படிங்கிறது இவர் விமானத்துல வரார் அப்படின்னு திருவடி சொல்லிட்டாரோ இல்லையோ அந்த விமானத்தை ஆகாசத்துல பார்த்த உடனே பரதாழ்வான கீழ் விழுந்து சேவிச்சுட்டாராம் ஆகாசத்துல விமானம் வந்துட்டு உடனே கீழ் விழுந்துட்டார் அந்த அளவு அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஆசை அந்த அளவு துடிப்பு எல்லாமே இது ஒரு உதாரணம் அதே மாதிரி அடுத்தது நம்ம வசுதேவ புத்திரன் பெருமாள் கண்ணன் தூதுக்காக ஹஸ்தினாபுரத்துக்கு எழுந்துள்ளான் கண்ணன் ஹஸ்தினாபுரத்துக்கு வரா அப்படின்னு உடனே நிறைய பேர் பரவசம் ஆயிட்டார்கள் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ஒரு விதத்தில் பரவசம் ஆயிட்டான் ஸ்ரீகிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற கண்ணனுடைய விஜயம் தான் ஹஸ்தினாபுரத்துல எல்லாரும் கண்ணனை பார்ப்பதற்காக அவர்கள் அலங்காரம் பண்ணி அவர்களுடைய கிரகத்தை அலங்காரம் பண்ணி அவர்களுடைய தெருவை அலங்காரம் பண்ணி இப்படிலாம் ஒரு விதத்துல கண்ணனை பார்ப்பதற்கு எல்லாரும் ரொம்ப ஆசையோட இருந்தான் இதுல ரொம்ப துடிப்பு அதிகம் அப்படின்னா பிதாமகர் பீஷ்மர் ஏன்னா பக்தி யோகம் பண்ணக்கூடியவர் வசுதேவநந்தன் கிருஷ்ணன் தான் வந்து சாட்சாத் பரபிரம்மங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர் ஆனால் அவர் கொஞ்சம் அமைதியாவே இருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தா விதுரர் அப்படி ஒரு பிரேமம் கண்ணன் கிட்ட குந்தி அங்க விதுரருடைய திருமாளிகையில தான் குந்தி தங்கி இருக்க அதனால கண்ணன் வருவாருங்கிறது தெரியும் அதனால இவாடலாமே பீஷ்மராகட்டும் விதுராகட்டும் ரொம்ப வருஷமாச்சே கண்ணனை பார்த்து அதுல வேற விதுரும் தவிச்சிருக்க இங்கேயும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாச்சே கண்ணனை இப்போ பார்த்தது தான் அதுக்கப்புறம் கண்ணன் எங்க ஹஸ்தினாபுரம் வருதுங்க அதனால விதுரும் கண்ணனுடைய சேவைக்காக காத்து காத்து அக்ரூரர் மாதிரி அக்ரூரர் என்னன்னு கேட்டா அக்ரூரர் இங்கேருந்து கண்ணனை பார்க்க போன ஆனா இவாளுக்கு என்னன்னு கேட்டா கண்ணன் அங்கேருந்து இவாளை பாக்குறதுக்கு வரா அப்படிங்கிற மாதிரி இருக்க எதுவானாலும் இவாளுடைய பாவம் உண்டுதானே இவா ராத்திரி தூங்கவே தூங்காமல் அப்படிலாம் இருக்கும்போது கண்ணனுக்கு மாத்திரம் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன கேட்டா நேர ஹஸ்தினாபுரத்தில் போய் விதுரநாத்துல தங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை விதுரை தாங்குவானா தெரியாது ரொம்ப ஆசை அதிகமா இருக்கு விதுரர் என்ன சொல்ல கண்ணன் நம்மத்துக்கெல்லாம் வருவானா ஏன்னா ஒரு விதத்துல பார்த்தான்னா அரசாங்க விருந்தினராக வந்திருக்கிறபடினால இந்த அரசு மாளிகை அப்படின்னா இருக்க முடியும் கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி துரியோதனன் எங்க ஏற்பாடு பண்றானோ அங்க தங்கணும் இல்லைன்னா பிதாமகர் பீஷ்மன்ல ரொம்ப பெரியவர் மகா ஜானியா இருக்க அதனால பகவான் அங்கே இல்லைன்னா அதுவும் நியாயம் அதனால தங்காத்துக்கு வருவானா என்னங்கிறதெல்லாம் பெருச விதிர நினைச்சு பார்க்கல ஆனால் அந்த ஆசை மாத்திரம் விடல அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு போய் விதுர கிரகத்துல முன்னாடி போய் நின்றானா விதுரருக்கே தாங்க முடியாது போயிடுமா அதனால அந்த விதுராதிகளுக்காக பகவான் என்ன பண்ற ஹஸ்தினாபுரத்துக்கு முன்னாடி குசஸ்தலம்னு ஒரு இடம் அந்த இடத்துல கொஞ்சம் எழுந்தள்ளினா அங்கிருந்து செய்தி போடுது கண்ணன் குசஸ்தலம் வந்தாச்சு ஆச்சுன்னா உடனே ஹஸ்தினாபுரம் எழுந்து விட்டு விடுவார் அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் ஆறி இருப்பார் கண்ணன் எப்ப வரப்போறானோ எப்படி வரப்போறானோ வரும்போது நாம் என்ன பண்ண போறோமோ தான் இல்லாமல் இதுவோ கொஞ்சம் பகவான் வரப்போறான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கடைசியில விதுரனுடைய கிரகத்துக்கு தான் வந்தானுங்கிறது தெரிஞ்ச விஷயம் இல்ல சுச்சிஸ்து பிரயத்தோ பூத்வா விதுரோன்னு உபாகரத்துன்னு விதுருடைய பிரசாதம் தான் விதுராத்தம் தான் சாப்பாடே இன்னைக்கு கண்ணனுக்கு
இதை பத்தியான திவ்யமான சரித்திரங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போங்க. ரகசிய திரைசாரத்தை தேசியன் அழகா சாதிக்கிற, அதனால அந்த மாதிரி அளவு கடந்த ஒரு விடாய், ஒரு தாகம், ஒரு பரிதவிப்பு அது இருக்கவாளுக்கு நம்ம திடீர்னு போய் அவளுக்கு அதை தீர்த்து விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை தீர்க்க வேணும். அந்த ரீதியிலே இந்த மாயக்கூத்தா வாவனால ஆழ்வாருடைய விடாய் இருக்கு இல்லையா, அதை பார்த்து பெருமாளே முடிவு பண்ணிட்டார். இந்த விடாய் இருக்கிறவர்கிட்ட நாம திடீர்னு சீவை கொண்டனாதான் சேவை சாச்சு உங்க சீவை இந்த கூட்டுட்டோம்னா ஆழ்வார்க்கே செயல்படாதான். ஏன்னா அவ்வளோ ஒரு தாபத்தில் இருக்கக்கூடியவர். அதனால இவரை முதல்ல ஒரு ஆற்ற வேணும் அப்படிங்கிறதுக்காக சீவை குண்டத்துல இருக்க மாதிரியான ஒரு சேவை திருக்கடித்தானத்துல பெருமாள் இருக்க, அதனால அந்த சேவையை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு திருக்கடித்தான சேவையை கொடுக்கிறார். ஆழ்வார் அந்த சேவையை சேவித்து கொஞ்சம் ஆறி இருக்க அப்ப பகவானுடைய அந்த கல்யாண குணத்தை அனுசந்தானம் பண்ற. ஏன்னா நம்மளோட சம்சலேஷிப்பதற்காக பெருமாள் இங்கே திருக்கடித்தானத்திலே வந்து புகுந்தருளி நம்ம பக்கள் இத்தனை ஆசையோடு இருக்காரே அப்படின்னு அனுசந்தித்து அந்த அனுசந்தானத்தாலே பெருமாள் கிட்ட பிரீத்தி அதிகமாகி அந்த பிரீத்தியை பேசுகிறார் அப்படின்னு இங்க இருக்கு. பொதுவாக திவ்ய தேசங்கள்லாம் பெருமாள் சேவை சாதிக்கிறதுல பல லட்சியம் இருக்கு இல்லையா, அதுல இதுவும் ஒரு லட்சியம். எத்தனையோ விஷயமாக எத்தனையோ காரியமாக திவ்ய தேசத்தை பெருமாள் சேவை சாதிக்கிற ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் மாதிரி இல்லை. அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து தன்னை புரிய வைக்கணும், நிறைய பேருக்கு சேவை சாதிக்கணும், நிறைய பேருடைய சரணாகதியை ஏற்றுக்கணும், இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்க மாதிரி ஆழ்வார் மாதிரி விதுரர் மாதிரி எம்பெருமானை சேவிக்கணும்னு யார் துடிக்கிறாளோ அவளுக்கு கொஞ்சம் இந்த லோகத்திலேயே அந்த அனுபவத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் வந்து சித்தமா இருக்காராம். சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா இவெல்லாம் மோட்ச ஆனந்தத்தை இங்கேயே பெறுகிறார்கள்னா அந்த மோட்ச ஆனந்தம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மாதிரியாக இந்த திவ்ய தேச அனுபவத்தை பெருமாள் அவளுக்கெல்லாம் கொடுக்கிறார். அவளும் அனுபவிக்கிறார். அந்த அனுபவத்தினால மோட்சமே கூட வேண்டாம்னு சொல்ற அளவு அவளுக்கு அந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சு போறது. வைகுண்டவாசேபி நமே விலாசா அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கா இல்லையா, அந்த அளவு இந்த அனுபவம் பிடிச்சு போறது. அதனாலே பெருமாளுக்கு அது ஒரு சுபாவம். நல்ல ஞானிகளுக்கு தன்னையே கொடுக்கறதுக்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கான். ஸ்வவிதரண சஜ்ஜா அப்படிங்கிற தன்னை கொடுப்பதில் சஜ்ஜனாக இருக்கான்னா சித்தமாக இருக்கான் அர்த்தம். இங்கிலீஷ்ல ரெடியா இருக்கான் அப்படின்னு சொல்ற இல்லையோ. தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய ஆசிரியர்களுக்கு கொடுப்பதற்காக எம்பெருமான் எப்பொழுதுமே சித்தமாக இருக்கான் அப்படிங்கிறது விஷயம். அதற்காகத்தான் திவ்ய தேசங்கள்ல பெருமாள் சேவை சாதிக்கிறான். இப்படியான மகான்கள்லாம் வந்தான்னா சீவை குண்ட அனுபவம் மாதிரி ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு இங்கேயே எம்பெருமான் கொடுக்கிறான் அப்படிங்கிறது. அவர்களும் அத அந்த அனுபவத்தினாலேயே அத்தியந்த திருப்தி அடைகிறார். ஸ்வபத விதரணே சஜ்ஜ இத்யாக கிருஷ்ணம், தன்னுடைய ஸ்தானம் திவ்யஸ்தானம் சீவை குண்டம் அதை கொடுப்பதில் சித்தமாக இருக்கான். அதற்கு ஒரு முன்னோடியாகத்தானே இப்பொழுது இந்த திவ்ய தேசங்கள்ல நீங்க வந்து சீவை குண்ட அனுபவம் போலே கைங்கரியம் பண்ணிக்கொண்டு பகவத் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருங்கள் அப்படின்னு பெருமாள் வந்து நமக்காக சேவை சாதிக்கிறானா. அதனால்தான் சுவாமி தேசிகன் சொல்றார், பேரிடமையால் ஏது என்று இகழேல் நீயே அப்படின்னு. இங்க கோயில போய் பெருமாள் சேவிச்சா என்ன அப்படின்லாம் விட்டுடுவேன்னா, நம்மளுடைய பரம லட்சியம் அப்படிங்கிறது சீவை குண்டத்துல போய் பெருமாள் கைங்கரியம் பண்ணணும் இருந்தால் அப்ப அந்த லட்சியத்துல கொஞ்சமாவது இங்க கிடைக்கணும்னா அது விடுவானே நம்ம, அது பரம லட்சியமா இருக்கட்டும். இப்ப அது வரைக்கும் அதெல்லாம் வேண்டாமே. அதனால இங்க நம்ம கைங்கரியம் பண்ணிட்டு ஆச்சரியமாக பெருமாளை சேவிச்சுட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கலாமே அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்ற. அதனால இங்க பிள்ளான் கூட சொல்லும் போது முன்னம் திருக்கடித்தானத்திலே வந்து புகுந்து அருளினான் அப்படின்னு சாதிக்கிற. முன்னம் அப்படின்னா முதல்லன்னு அர்த்தம். பின்னாடி பெரிய பெரிய அனுகிரகங்கள்லாம் பண்ண போறான். அதுக்கு முன்னாடி திருக்கடித்தானத்திலே அவன் வந்து எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறான் அப்படின்னு. திருக்கடித்தானத்திலே அவன் வந்து நிற்கிற இது பகுவித அனுகிரக பூர்வக சம்ஸ்லேஷ விசேஷ பிரதானார்த்தமாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன. எத்தனையோ விதமான அனுகிரகம்
அந்த அனுகிரகத்துக்கெல்லாம் முன்னோடியாக இங்க பெருமாள் திருக்கடித்தானத்திலே வந்து சேவை சாதிக்கிறார் அப்படின்னு. இப்ப இந்த மாதிரியாக சங்கதி இப்போ சாக்ஷா சுவாமியினுடைய ஒரு சீசுத்தி பார்க்கலாம். மாய கூத்தாயில் ஆழ்வாருடைய ஆர்த்த துவனியை கேட்டு தப்த ஹிருதயனாய் அவருடைய ஆர்த்தி தீரும்படி சம்சேஷி தருளுகைக்காக வருகையிலே உத்யுக்தனான எம்பெருமான் இனி நாம் கடுக முகன்காட்டில் கடோத்பூத பிரீதி வேகத்தாலே தடுமாறி அழியும்படியாய்ப்படுவர். ஆகையாலே பிரீத்தியை சாத்மித்து பின்பு சம்சேஷிக்க வேணும் என்று பார்த்து அப்படின்னு ஆரம்பித்து இந்த ரெண்டு உதாரணத்தை எல்லாம் சொல்லி ஆழ்வார் வந்து சம்சேஷிக்கைக்காக திருக்கடித்தானத்திலே வந்து புகுந்தருளி இவர் பக்கல் அதி வியாமுக்தனா இருக்கிறபடியை இவர் அனுசந்தித்து அதுக்காக திருக்கடித்தானத்துல வந்து சேவை சாதிச்சாராம். எம்பெருமானுடைய அந்த பாவத்தை ஆழ்வார் வந்து அனுசந்தானம் பண்ணி நமக்காக திருக்கடித்தானத்திலே வந்து சேவை சாதிக்கிறானே. அப்போ எம்பெருமானுடைய ஒரு பிரீத்திங்கிறது நம்மகிட்ட எத்தனை பிரீத்தி வச்சிருக்கான் அப்படின்னு அதை நினைத்து ஆழ்வார் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அருளி செய்கிற பாசுரங்களை இப்பொழுது நாம் பார்க்க போறோம். எல்லியும் காலையும் தன்னை நினைந்தட நல்ல அருள்கள் நமக்கே தந்தருள் செய்வான் அல்லியன் தன்னந்துழாய் முடி அப்பனூர் செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானமே. திருக்கடித்தானத்திலே எம்பெருமான் நல்ல அருள்கள் செய்வதற்காக வந்து எழுந்தருளி இருக்கிறான். எல்லியும் காலியும் என்பதாக இரவும் பகலும் எப்பொழுதுமே எம்பெருமானையே நினைந்து நாம் உஜ்ஜீவிக்க வேணும் என்பதற்காகவும் நல்ல அருள்களை நமக்கு எப்பொழுதும் செய்து அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த எம்பெருமானவன் அவன் வந்து இருக்கக்கூடிய இடம் திருக்கடித்தானம். அவன் அல்லியன் தன்னந்துழாய்முடி அப்பன் அப்படின்னு நல்ல பூக்களோடு சேர்ந்த துளசி மாலையை தன்னுடைய திருமுடியிலே தரித்திருக்கும் சுவாமியானவன் அவன் இருக்கக்கூடிய ஊர் திருக்கடித்தானம். அது செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானம். செல்வர்கள் என்றால் கைங்கரியபரர்கள், பகவத் கைங்கரிய செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானம் என்கிற ஊர் அப்படின்னு. அந்த ஊர்ல பெருமாள் வந்திருக்கிறபடியினாலே, தனக்காக பெருமாள் அங்கே வந்திருக்கிறபடியினாலே, நல்ல அருள்கள் செய்து நமக்கே அருள் செய்வான் என்பதாக வந்திருக்கிறபடியினாலே அதை கொண்டாடுகிறார். இப்போ எல்லியும் காலையும் தன்னை இணைந்த நல்ல அருள்கள் நமக்கே தந்த அருள் செய்வான். இரண்டாவது வரியை பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு வரிக்கும் தனித்தனியா வியாக்கியானம் சாதிக்கிறார் திருக்குறை பிரான் பிள்ளா. முதல்ல நல்ல அருள்கள் நமக்கே தந்து அருள் செய்வான். நமக்கு நல்ல நல்ல கருணை எல்லாம் நம்மளுடைய விடா எல்லாம் தீரும்படியாக நல்ல கருணைகளை நமக்கே தந்து அருள் செய்வான் அப்படின்ன. இதுல வேடிக்கையான வசனமா இருக்கு, நல்ல அருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நல்ல அருள்களை நமக்கே தந்து அருள் செய்வாங்க, ரெண்டு வாட்டி மறுபடியும் அருள் செய்வான் அப்படின்னு வருது. அதாவது இந்த சுருக்கமா இங்க சாதிக்கும் போது எம்பெருமான் என்னுடைய விடாயெல்லாம் தீரும் படி அருள் செய்து அருளினான் அப்படின்னு பிள்ளான்னு சாதிக்கிறார். அருள் செய்து அருளினான் அப்படின்னு அர்த்தம். நமக்கு அனுகிரகம் பண்ணி அருளினான் அப்படிங்கிறத அப்படி சொல்ற அருள் செய்தான் அப்படின்னு சொல்றதையே பெருமாள் விஷயத்துல செய்தான்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதனால செய்த அருளினான் அப்படின்னு சொல்ற. அதாவது எப்படின்னு கேட்டானா, பெருமாள் இதை செய்தான் இதை செய்தான் அதை செய்தான் அப்படின்னு சொல்றது இல்ல, செய்தருளினான் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி ஆச்சாரியர்களை எதா பண்ணான்னா இவரை வந்தருளினார் எழுந்தருளினார் அப்படின்னு தான் நான் சொல்றோம். வந்தார் அப்படின்னு சொல்லாம எழுந்தருளினார், கூப்பிட்டு அருளினார் அப்படின்னு தான் அப்படின்னு தானே சொல்றோம் நம்ம. ஏன்னா அவர் செய்யறது ஒண்ணு ஒண்ணும் நமக்கு அனுகிரகமாக இருக்கிறபடினாலே ஆச்சாரியர்களை சொல்லிச்சியோ பெருமாளை சொல்லிச்சியோ அருளினார் அப்படிங்கறத சேர்த்து தான் சொல்லணும். அப்போ பெருமாள் அருள் செய்தார் அப்படிங்கறது எப்படி சொன்னா, அருள் செய்தான்னு சொல்றதுக்கான அருள் செய்து அருளினார் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறபடியாக நல்ல அருள்கள் நமக்கே தந்து அருள் செய்தான் அப்படின்னு பொதுவான ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். சேகமான அர்த்தம் என்னன்னு கேட்டா நல்ல அருள் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா, இத்தனை நாளில் எம்பெருமானை பிரிந்து தாபத்திலே இருந்த எனக்கு அந்த தாபம் என்னென்னைக்குமே இனிமே வராத மாதிரியாக
எத்தனை காலமும் நான் கொண்டாடும்படியாக ஒரு அருள் செய்தவர்கள் நான் அர்த்தம். பெருமாள் எல்லாருக்கும் எத்தனையோ அனுகிரகம் பண்ணியிருக்கான். இப்ப நம்மளே எடுத்துவோம், நமக்கோ நமக்கும் எத்தனையோ அனுகிரகம் பண்ண பெருமாள் அருள் சந்தேகம் இல்லை. ஆனால் சிலதை வந்து நாம விசேஷமா கொண்டாடிட்டு இருப்போம், எம்பெருமான் அப்படி அனுகிரகம் பண்ணான். ஏன்னா என்னைக்கும் மறக்க முடியாததா இருக்கும். நாடு புகழும் பரிசினால் நன்றாகன்னு சொல்றாரோ இல்லையோ நாச்சியார், ஒரு அனுகிரகம் பெருமாள் எனக்கு பண்ணான்னா அது நாடெல்லாம் கொண்டாடும்படியான விசேஷமான அனுகிரகமா இருக்கும், நாம நினைத்து பார்க்காத அனுகிரகமா இருக்கும். அந்த மாதிரி ஆழ்வார் பெருமாள் இப்ப பண்ண திருக்கடித்தானத்திலே பெருமாள் வந்து எழுந்துள்ளி இருக்கிறார் அப்படிங்கிற அருள் இருக்கே, அதை விசேஷமா ஆழ்வார் அனுசந்தானம் பண்றார். இது நல்ல அருள்கள் அப்படிங்கிறார், இது சாதாரண கிடையாது. ஏன்னா நான் எத்தனை தாபத்துல இருந்தேனோ அந்த தாபம் எல்லாம் தீரும்படியாகும், அதே சமயம் இதையே நான் நினைத்து நினைத்து எம்பெருமான் இப்படி திருக்கடித்தானத்திலே இருக்கானே அப்படின்னு, இதே நான் நினைத்து நினைத்து நான் சந்தோஷப்படும்படியாகும், இதே நான் பேசி பேசி சந்தோஷப்படும்படியாகும், யாவற்காலம் அனுசந்தேயம் என்று இத்தனை கொண்டாடுகைக்கு விசேஷம் திருக்கடித்தானத்திலே அப்படின்னு யாவற்காலம் நல்ல அருள் இது, கடைசி வரைக்கும் நான் இதை அனுசந்தானம் பண்ணுவேன், என்னென்னைக்கும் பேசிட்டு இருப்பேன் அப்படிங்கிறபடியாக பெருமாள் வந்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதான் நல்ல அருள் அப்படிங்கிறது. இப்ப நல்ல அருள்களை நமக்கே தந்து அருள் செய்வான் அப்படின்னு, நமக்கே தந்து அருள் செய்வான்னா இன்னும் தொடர்ந்து செய்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சாதிக்கலாம். அருள் செய்கிறவன் இன்னும் மேலும் மேலும் தொடர்ந்து அருள் செய்துட்டே இருக்கான், மேல் இடைவிடாது கிருபா காரியங்களை செய்து அருளா நிற்கிறான் அப்படின்னு. நமக்கே மேலே மேலேயும் இனியும் தந்து தந்து அருள் செய்கிறான் அப்படின்னு, ஏன்னா அருள்னா அப்படிதானே இருக்கும், பட்டுன்னு ஏதோ கதையை முடிச்சிட்டு போறது கிடையாதே, இது பைசா கொடுத்தா இதை வாங்கினா போனார் அப்படிங்கிறது கிடையாது, அருள் தானே இது, அருள்னா மேல மேல வந்துட்டே இருக்கும். அதனால் நல்ல அருள்கள் அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா, அதனால் நல்ல அருள்கள் நமக்கே தந்து அருள் செய்வான் அப்படின்னா மேலும் மேலும் பல விதமான அருள்கள் நமக்கு தரப்போகிறான். அதுக்கெல்லாம் உதாரணமாகத்தான் ஒரு ஆரம்பமாகத்தான் திருக்கடித்தானத்திலே இங்கே சேவை சாதிக்கிறார். இரண்டாவது நமக்கே அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு நாச்சியார் சொன்ன மாதிரியாக நமக்காக பெருமாள் இந்த அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நாம அனுசந்தானம் பண்ணலாம். திருக்கடித்தானத்திலே பெருமாள் வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்காருன்னா, புராணத்தில் பார்த்தா ஏதாவது கதை இருக்கும் இதுக்காக, திவ்ய சரித்திரத்துல இப்படி வந்த பெருமாள் திருக்கடித்தானத்திலே வந்திருக்கார் அப்படின்லாம் வரும். ஆனால் உண்மையில என்ன கேட்டா நமக்கே தந்த அருள் செய்வான், நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக, மற்றவருக்கு கிடையாதபடி நமக்கே அசாதாரணமாக அனுகிரகம் செய்வதற்காக திருக்கடித்தானத்திலே வந்திருக்கான் அப்படின்ற அளவு வரைக்கும் நாம் அனுசந்தானம் பண்ணணும். மற்றதெல்லாம் வெறும் வியாஜந்தான், எனக்காகத்தான் பெருமாள் இந்த திவ்ய தேசத்துல வந்திருக்கார், நான் ஐந்தே மாநகரில் அவர்ந்தவை எமக்காய் அப்படின்னு தேசியம் சொல்றாரு, அந்த மாதிரி ரீதியில பெருமாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார் இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்றார், ஆனால் நம்மளுடைய அனுசந்தானம் பொறுத்த வரைக்கும் எனக்காகத்தான் பெருமாள் இங்க வந்திருக்காருன்னு தோன்றது. சில சமயம் இங்க வீதியில பெருமாள் செய்ய சொன்னா நமக்கே தோணும், எனக்காக தான் பெருமாள் இன்னைக்கு இங்க எழுநரோன்னு எனக்கு தோன்றது அப்படின்லாம் தோணும் இல்லையோ. அந்த மாதிரியாக இந்த திவ்ய தேசத்திலே பெருமாள் வந்திருக்கிறதே, இத்தனை காலமா வந்தா இத்தனை பேருக்கு இல்ல, இன்னைக்கு வந்திருக்கிற எனக்காகத்தான் பெருமாள் இங்க வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு அந்த அளவு அனுசந்தானம் பிரீத்தியினாலே, அந்த அளவு அனுசந்தானம். அதனால தான் நமக்கே வந்து தந்த அருள் செய்வான், நமக்கு மட்டுமே இந்த மாதிரியா அனுகிரகம் பண்ணுவதற்காக பெருமாள் இங்க வந்திருக்கார் அப்படிங்கிறது. எம்பெருமான் என்னுடைய விடா எல்லாம் தீரும்படி அருள் செய்து அருளினான் அப்படின்னு முதல். அடுத்து முதல் வரியில எல்லையும் காலையும் தன்னை தன்னையும் இணைந்த இந்த அனுகிரகம் இருக்கோ, இந்த அனுகிரகத்தை நான் பகலிலும் ராத்திரியிலும் எப்பவுமே இதையே நினைத்து அவனையே நினைத்து நினைத்து நான் பேசி கொண்டிருக்க வேணும், அந்த மாதிரி அருள் செய்தான் அப்படின்னு. ஒருவன் செய்தருளினபடியே என்று நினைத்து கிடைக்கும்படி அருள் செய்தருளினான் அப்படிங்கிறார். எப்படியெல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணான் தெரியுமா அப்படின்னு, இதையே நான் நினைத்து நினைத்து கிடைக்கும்படி, பகலானாலும் சரி ராத்திரி ஆனாலும் சரி இதையே நான் நினைச்சிருக்கும்படியாக எம்பெருமான் எனக்கு அருள் செய்தான், எனக்காக திருக்கடித்தானத்திலே வந்து இருக்கான் அப்படின்னு சொல்றார். எல்லையும் காலையும் தன்னையின் இணைந்த, தன்னையே நினைத்து நினைத்து எழ அப்படின்னா உஜ்ஜீவிக்கன்னு அர்த்தம். இங்க பொதுவாகவே இன்னொரு விஷயம் ஒண்ணு ஞாபகம் வருது, பகலிலே நம்ம எழுந்துக்கிறோம் ராத்திரியிலே தூங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த தூங்கும் போதும் சரி எழுந்துக்கும் போதும் சரி, தூக்க ஆரம்பிக்கிறதுலையும் சரி எழுந்துக்க ஆரம்பிச்சதும் சரி பகவானை ஸ்மரிக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவாள் நமக்கு சொல்லி வச்சிருக்கா.
எல்லையும் காலையும் தன்னை நினைந்து எழ அப்படிங்கும்போது பகலும் ராத்திரியிலும் எம்பெருமானியே நினைந்து எழும்படியாக பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு, ஆச்சாரியர்கள் மூலமாகவும் கிடைச்சிருக்கு. ஏன்னு கேட்டா, இப்போ ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, கார்த்தால தூங்கி எழுந்துக்கச்சே முதலே பகவான் நினைக்கணும். அதுல ஹரிஸ்மரணம், ஹரி அப்படிங்கிறவர் அவர் வந்து நம்மை வழி நடத்தி அழிச்சுன்னு போறார், அதனாலதான் ஹரி அப்படின்னு பெயர். ஹரிகும் ஹரந்தவனு எந்தி தேவாகலாம் வரும் வேதத்துல, தேவர்களை எல்லாம் வழி நடத்தி அழிச்சுன்னு போறார். அந்த மாதிரி நம்மையும் வழி நடத்தி அழிச்சுன்னு போறார். இன்னைக்கு அசல் நம்ம எழுந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், முதல்ல தூக்கம்னு ஒண்ணு கொடுக்கறதே பெருமாள். அந்த தூக்கத்துல இருந்து விழிப்புன்னு ஒண்ணு கொடுக்குறாரு இல்லையோ, அதுவும் பெருமாள் தானே கொடுக்குறார். விழிப்புன்னு ஒண்ணு கொடுத்து ஞானம், அதான் ஞானம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்து நமக்கு பிரவிற்த்தி சக்தி எல்லாம் கொடுத்து, முன்னால் எப்படி இருந்தோமோ அதை காட்டிலும் நன்னாக இன்னும் ஃப்ரெஷ்ஷாக எல்லா சக்தியும் கொடுத்து நம்மளை நடத்தி முன் நின்று அழிச்சுட்டு போறார் அப்படின்னா, அப்ப காலம் காத்தாலும் முதல்ல எழுந்த உடனே அவர் தானே நினைக்கணும். ஏன்னா நம்மை வழி நடத்துற அவர் தானே, தூக்கத்தை கொடுக்குறோம் அவர் தான், விழிப்பை கொடுக்குறோம் அவர் தான், வழி நடத்த போறோம் அவர் தான், கை கால்களை கொடுப்போரும் அவர் தான் அப்படின்னா, அப்ப முத முதல்ல யார் இத்தனையும் நமக்கு கொடுக்குறாளோ அவர் நினைவு தானே நமக்கு முதன் முதல்ல வரணும். அப்போ காத்தாலும் எழுந்த உடனே எத்தனையோ மங்கள வஸ்துக்கள் இருக்கு, மங்கள இதெல்லாம் இருக்கட்டும், நல்ல பகவானே ஹரிஸ்மரணத்தோட வெள்ள எழுந்து அரி என்ற பெயரவும் அப்படிங்கிற ரீதியில ஹரிஸ்மரணத்தோட எழுந்துக்கிறது தானே நியாயமாக இருக்கும். அதே மாதிரி தூங்கும் போதும் சரி, முதல்ல தூக்கத்தை கொடுக்குறோனே எம்பெருமான்தான், நான் அதுவும் நமக்கு தேவையாக இருக்கு இல்லையா. அப்போ இத்தனை நாள் நம்மளை நடத்தி தூக்கத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறபடினால அப்பவும் பகவான ஸ்மரிக்க வேண்டியதாக இருக்கு. அதனால பெரும்பால் நமக்கு அருள் செய்தது எல்லையும் காலையும் தன்னை நினைந்த நல்ல அருள்கள் நமக்கே தந்த அருள் செய்வான் அப்படின் போது திவ்ய தேசத்துல இருக்க மாதிரியா இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்கலாம் என்பதாக தோன்றுகிறது. ஹரினா இன்னொரு அர்த்தம், பாபங்களை போக்கடிப்பவன், நம்மளுடைய பாபங்களை எல்லாம் எம்பெருமான் போக்கடிக்கிறான் அப்படிங்கிறபடினால ஹரி ஹரதி பாபானி அப்படிங்கிற ரீதியில ஹரியே அப்படிங்கிற திருநாமம் உண்டு. அதுவும் நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன எல்லா பாப்பம் போகவே தானே நம்ம ஓரளவு பகவத் அனுபவம் முதலானதெல்லாம் பெற முடிகிறது, கைங்கரியங்கள்லாம் பெற முடிகிறது. பாப்பம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அது தடையா இருந்ததுன்னா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது. நம்ம பண்ண மகா 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 பாப்பங்கள் எல்லாம் நமக்கு தடை இல்லாம இருக்கவே தான் நம்ம ஓரளவு சௌக்கியமா இருந்துருக்கோம், பகவத் அனுபவத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனால அந்த ரீதியிலே அதை அனுசந்தானம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ குறிப்பா திவ்யதேசத்து எம்பெருமான் அப்படின்னா, திவ்யதேசத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும், அந்த பெருமானை நினைச்சுட்டு தான் தூங்குவார்கள், அந்த பெருமானை நினைத்துன்னு தான் எழுந்து கொள்வார்கள். ஹரி அப்படிங்கிறது பொதுவா சொன்னா கூட ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவர்கள் ரங்கநாதான்னு சொல்லிட்டு தான் தலை சார்ப்பார்கள், ரங்கநாதான்னு சொல்லிட்டு தான் எழுதுவார்கள். இந்த மாதிரி அந்தந்த ஊரில் அந்தந்த திவ்ய தேசத்து எம்பெருமானைத்தான் பேசுவார்கள். ஏன்னா அந்தந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் தான் இவர்களையெல்லாம் வழி நடத்துகிறான் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கு. அதனால வழி நடத்துறபடினால எல்லையும் காலையும் தன்னையும் இணைந்தடா நல்ல அருள்கள் நமக்கே தந்த அருள் செய்வான், அருள் செய்யக்கூடியவன் எம்பெருமான், அவன் வாழும் ஊர் திருக்கடித்தானம், அவனுடைய ஊர் திருக்கடித்தானம் வரப்போகுது. அல்லியன் தன்னன் துழாய்முடி அப்பனூர், அவன் துழாய்முடியை வச்சுருக்கான், அதுவும் அல்லினா பூக்கள்னு அர்த்தம், பூக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திருத்துழாயை தன்னுடைய திதிமுடியிலே தரித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல, நம்மாழ்வார் ஒரு நல்ல ராசிக்கியம், நல்ல ராசிக்கத்தினாலே அருளி செய்த வாக்கு, திருத்துழாய் திருமுடியில இருந்தாலே அதுவே அழகா இருக்கும், அந்த திருத்துழாய்க்கு மேல இந்த பூக்களும் கலந்து அது ரெண்டுமாக எம்பெருமாண்டிய திருமுடியிலே சேவிச்சோன்னா எத்தனை ஆச்சரியமா இருக்கும். அதனால அவருக்கு அந்த நினைவே இருந்துட்டு இருக்கு. முன்னாடி சொன்னார் இல்லையா, எங்கே காங்கே ஈந்துழாய் அம்மான் தன்னையான் என்றென்று அங்கே தாழ்ந்த சொற்களால் அந்தன் குருகூர் சடகோபன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி திருத்துழாயோட இருக்கக்கூடிய பெருமானை முடிச்ச, அதனால அங்கேயே ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் அல்லியன் தன்னந்துழாய் முடி அப்பனும், அப்படிப்பட்ட அப்பன் எம்பெருமான் அவனுடைய ஊர் செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானவே அப்படின்னு முதல்லயே சொன்னேன். செல்வர்கள் அப்படின்னா கைங்கரிய பிறர்கள், ஏன்னா பகவானோட சேர்ந்து இருப்பதுதான் செல்வம் அப்படின்னு லக்னோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொல்லாம மாதிரியாக ஸ்ரீமான்கள் எல்லாரும் அங்க இருக்காலும், கைங்கரி ஸ்ரீ உடையவர்கள் எல்லாரும் இருக்கார்கள். ஆனா அப்படின்னா அவிச்சின்ன பகவத் சம்சேஷ சம்பத்தை உடையவரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பகவத் அனுபவ கைங்கரியங்களாலே நித்திய ஸ்ரீமான்களாய் வர்த்திக்கிற திருக்கடித்தானம் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். நிறைய கைங்கரியம் பண்றவர்கள் இருக்கா, அவர்கள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, அதனால செல்வ செழிப்பு நிறைய இருக்கான். எந்த ஊர்ல கைங்கரியம் இருக்கோ அங்கதான் செல்வ செழிப்பு இருக்க போல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அப்படி அவன் வந்து திருக்கடித்தானத்திலே வந்து புகுந்தபடி நான்
எம்பெருமான் என்னுடைய விடாயெல்லாம் தீரும்படி அருள் செய்து அருளினான். ஒருவன் செய்தருளினபடியே என் என்று நினைத்து கெடுக்கும்படி அருள் செய்தருளினான். அவ் அருள்தான் எது என்றால் முன்னம் திருக்கடித்தானத்திலே வந்து புகுந்தருளினான் என்கிறான். சே தர்த்தம் சொல்றார், அதாவது கொஞ்சம் சஸ்பென்ஸா பேசுறார் அப்படின்னு. ஏன்னா கேட்டா முதல் ரெண்டு வரையில எம்பெருமான் அருள் செய்தான், எள்ளியும் காளியும் தன்னையே நினைத்து இருக்கும்படியாக ஒரு பெரிய அருள் செய்தான். எம்பெருமான் வந்து நல்ல அருள் அப்படின்னா என்னுடைய விடாயெல்லாம் தீரும்படி நல்ல அருள் பண்ணான். அந்த அருளையதான் நான் என்னன்னைக்கு பேசிட்டு இருப்பேன், அந்த அருளையதான் எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா சொல்லிட்டு போன பாட்டு வரைக்கும் கதறின் இருந்தார். இப்ப திடீர்னு பார்த்தார்னா மகா ஆனந்தத்துல உற்சாகத்துல எம்பெருமான் அருள் செய்து அருளினான் அப்படி அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னா, அப்படி என்ன அருள் பண்ணிட்டான் உமக்கு அப்படின்னா, எனக்காக திருக்கடைத்தானத்திலே வந்து இருக்கான் அப்படின்னு அந்த ஒரு சஸ்பென்ஸ் உடைக்கிறார் பின்னாடி. செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானவே அப்படின்னு அதுதான் பிள்ளான் அழகா சாதிக்கிறது. அருள் செய்தருள்லான்னு சொல்லிட்டு அவ் அருள் தான் எது என்றால் முன்னம் திருக்கடித்தானத்திலே வந்தான். என்ன அருள் பண்ணிட்டான், என்ன இப்படி குதிக்கிறீர, என்னாச்சு, என்ன அருள் வந்தது அப்படின்னு கேட்டா திருக்கடித்தானத்துல நமக்கா வந்திருக்கானே அப்படின்னு சொல்றாரா. அதனால ரொம்ப சந்தோஷத்தோட ஆழ்வார் பேசுற வார்த்தை அப்படிங்கிறது இதுல தெரிகிறது. அதனால்தான் திருக்கடித்தானத்திலே வந்து புகுந்தருளி இவர் பக்கல் அதி வியாமுக்தனா இருக்கிறபடியே இவர் அனுசந்தித்து பிரீதராய் இதை பேசி அனுபவிக்கிறார் அப்படின்னு. திருக்கடித்தானத்தை வந்திருக்கான ஆழ்வார்க்கு எத்தனை பிரீத்தி இருக்கு அப்படிங்கிறது இது தெரியுது, இந்த பாசுரத்துல தெரியுது. அத்தனை எனக்காக திருக்கடித்தானத்துல வந்திருக்கான், ஆஹா நல்ல அருள், இன்னும் எனக்கு என்ன குறை அப்படி அப்படின்னு. திருக்கடித்தானத்தை வந்து இருக்கிறபடினா கொண்டாடுமா, நீ என்ன இருக்குன்னா பெருமாளுக்கு எங்கிட்ட எத்தனை பிரீத்தி, எத்தனை வியாமுக்தனா இருக்காங்க, பைத்தியம் பிடிச்சாவது இருக்கான், அதுக்காக எனக்காக முன்னாடியே வந்து அருள் செய்கிறானே. கேட்டா யாரோ ஒருத்தர் முன்னாடி வருவாளா, எல்லாம் செய்தி கொண்ட வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் எதற்காக முன்னாடி வந்து அருள் செய்திருக்கிறான் அப்படின்னு. அடுத்த வாசம், திருக்கடித்தானமும் என்னுடை சிந்தையும் ஒரு கடத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் செருக்கடுத்தன்று திகைத்த அக்கரை உருக்கெட வாடி பொழிந்த ஒருவனே அப்படின்னு. அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, திவ்ய தேசத்துல பெருமான் பல திவ்ய தேசங்கள்ல எழுந்துள்ளிருக்கான், அநேக திவ்ய தேசங்கள்ல எழுந்துள்ளிருக்கான். ஆனா எல்லாரும் இப்படி கொண்டாடி இருக்காளா என்ன, ஆழ்வார் கொண்டாடுற மாதிரி எனக்காக பெருமான் எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னு கொண்டா எல்லாருக்கும் பல பேருக்கு அந்த விஷயம் தெரியல. ஆனா ஆழ்வார் கொண்டாடும்படி அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, திருக்கடித்தானத்திலே பெருமாள் இருக்கான்ங்கிறது மட்டும் இல்ல, என்னுடைய மனசுலயும் அந்த பெருமாள் இருக்கான் அப்படிங்கிறதான் விஷயம். திருக்கடித்தானும் என்னுடைய சிந்தையும் அப்படின்னு, திருக்கடித்தானோ என்னுடைய மனசிலும் ரெண்டுலையும் பெருமாள் ஒரேபடியாக திருக்கடித்தானத்துல எத்தனை ஆசையோடு இருக்கானோ அந்த மாதிரியாக அதற்கு சமமாக ஒரு படிப்பட இரண்டையும் எடுத்து இரண்டிலையும் ஏகரூபமாக அபிமானம் வைத்து எம்பெருமான் உள்ளுக்குள்ளே இருக்கிறான் பாருங்கள். என்னது, ரொம்ப மனசுக்குள்ள பெருமாள் இருக்கானான், அது எப்படி ரொம்ப மனசுக்குள்ள வந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப நாமளே சொல்றோம் வச்சுக்கோங்க, பெருமாள் கோயில்ல இருக்கிறவர்கள் என் மனசுக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்னா, ஏன் உன் மனசர் கோயில்ல இருக்காருன்னா பரவாயில்ல நல்ல இடமாச்சு, உன் மனசுக்குள்ள இருக்காருன்னா நீ மகா பாபிஷ்டனாச்சு, உன் மனசுல எத்தனையோ விதமான துஷ்ட சிந்தைகள் தானே இருக்கும், அதுல எப்படி பெருமாள் வந்து இருக்கார் அப்படின்னு கேட்டா, என்னுடைய பாபங்களை எல்லாம் தீர்த்து என்னுடைய துஷ்ட சிந்தைகளை எல்லாம் தீர்த்து என் பெருமாள் அங்கே வந்து இருக்கான். அது எப்படி தீர்க்க முடிந்தது அப்படின்னு கேட்டா, செருக்கடுத்தன்று திகைத்த அறக்கரை உருக்கட வாடி பொழிந்த ஒருவனே. முன்னொரு நாள் அந்த செருக்கு பிடிச்சு கிடந்த அறக்கர்களை எல்லாம் எம்பெருமான் ஒடித்தான். ஸ்ரீ ராமாவதாரத்திலே கதைகள் கேட்டீர்களவா, 14,000 பேரை ஒடித்தான், மூல பலத்தை ஒடித்தான், அசுர சைன்யத்தை நாசம் செய்தான். கதையெல்லாம் கேட்டங்க இல்லையா, அது நம்மளன்னா இதை நம்பிட்டான், அதை நம்புறீரா இல்லையா. அத்தனை அசுரர்களையும் 14,000 ஜனஸ்தானத்துல 14,000 பேரையும் 1.5 முகூர்த்தத்திலே ஜெயித்தான். அப்படி மூல பலம் கோடிக்கணக்கான ராட்சர்களை 1.5 மணிகாலத்திலே ஒழித்தான் அப்படின்னு ராமாயணம் சொல்லும்போது அதை நம்புறீர்னா, அப்ப என்னுடைய பாபங்களை அவன் ஒழித்தான்ங்கிறது நம்ம, ஏன்னா அது திருஷ்டாந்தம். அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படி அன்னைக்கு வாளி பொழிந்த ஒருவன் அப்படின்னு, சரமழை மழையாக சரத்தை பொழிந்த ஒருவன் என்னுடைய பாபங்களையும் போக்கி என் மனசிலே வந்து அவன் திருக்கடித்தானத்திலே இருப்பது போல என் மனசிலேயும் வந்து இருக்கிறான் அப்படின்னு அடுத்த ஒரு விசேஷத்தையும் சேர்த்து சொல்ற. இதுல அழகான விஷயம் என்னன்னு கேட்ட,
திவ்ய தேசத்திலே கோயில்ல பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது கூட விசேஷம் இல்லை. அந்த பெருமாள் அந்த திவ்ய தேசத்திலே இருக்கிறா போலே நம்ம மனசுலையும் இருக்கார் அப்படின்னா அப்பதான் அது சபலமாகும். கேட்டா கோயில பெருமாள் இருக்காருன்னா அவர் கோயிலே இருந்துட்டு இருக்கார். கோயில நித்தியம் போய் பெருமாள் சேர்க்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டா அப்படியா நம்ம மனசுல அவர் வந்து இருக்கணும். நமக்கு வெளியில வந்தாதான் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால ஒரு தமாவது காத்தாலையோ சாயங்காலமோ போய் சேவிச்சுட்டு வந்தானா கொஞ்ச நேரம் என்ன பெருமாள் உள்ளுக்குள்ள இருப்பார் இல்லையோ அப்படின்னு தானே சாதாரணமா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அதனால பெருமாள் வந்து அருளினான் அருளினான் சொல்றாரு இல்லையோ, உன பாட்டுல நல்ல அருள்கள் நமக்கே தந்து அருள் செய்வான் அப்படின்னு. அப்ப இதே போல இன்னும் பல அருள்கள் எல்லாம் பண்ண போறான் அப்படின்னு தானே. அதுக்காக முன்னமே திருக்கடித்தானத்திலே வந்து இருக்கான் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. அந்த நல்ல அருள்கள்லாம் நிறைய சொல்ல போறாரு இங்கேயே. அதுல இப்போ என்ன கேட்டான்னா திருக்கடித்தானத்துல வந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் என் மனசிலும் வந்து இருக்கான் அப்படின்னு. அதான் பிள்ளான் சாதிக்கிறார் பாருங்க. பின்னையும் செய்தருளுகிறான், இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட அனுகிரகம் பண்றான். பின்னையும் செய்தருளுகிறான், திருக்கடித்தானத்தையும் என் நெஞ்சையும் ஒக்க தனக்கு இருப்பிடமாக கொண்டு அருளினான். அவன் ஆர் என்னில் செருக்கடுத்தன்று திகைத்த வரக்கரை உருக்கட வாளி பொழிந்த அத்விதீயன் கண்டீர் என்கிறார் அப்படின்னு. இது மட்டும் இல்லப்பா இன்னும் அருள் பண்ணா அவன் திருக்கடித்தானத்தில் மட்டும் இல்லாமல் என் மனசிலையும் வந்து இருந்துட்டான் அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் அப்படின்னு சொல்லும் போதே அப்படி அந்த ஒரே வரையிலேயே ரெண்டு இம்பார்ட்டன் பாருங்க. திருக்கடித்தானம் ஆச்சரியமான திவ்ய நகரம், என்னுடைய சித்தம் இது ரெண்டையும் ஒருக்க ஒன்றாக அடுத்து உள்ளே இல்லை எடுத்துன்னு சொல்ற ஒன்றாக எடுத்து ஒன்றாக கிரகித்து இரண்டிலும் ஒரே மாதிரியான அபிமானத்தை வைத்து அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார் சாட்சாத் சொல்லும். ரெண்டிலையும் ஒன்னா இருக்கான்னா என்ன அர்த்தம் கேட்டா திருக்கடித்தானத்திலே திருக்கோயிலே பெருமாள் இருக்கும்போது எந்த அபிமானத்தை எந்த ஆசையை எந்த ஆர்வத்தை வைத்திருக்கிறானோ அதே ஆர்வத்தை வைத்து என் மனசிலையும் வந்தான் என் மனம் புகுந்தான் மண்ணே நின்றான்ங்கிற மாதிரி இங்கேயும் வந்து இருக்கான் அப்படிங்கிற. ஒரு கடத்து உள்ளே இவற்றுக்குள்ளே உரையும் பிரான் கண்டீர், இவருமான் இருக்கான் பாருங்கோ அப்படின்னு எடுத்து காமிக்கிற. எப்படி அவன் மனசுக்குள்ளே வந்தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இது. பின்னையும் அனுகிரகம் இங்கதான் சாட்சா சுவாமி சாதிக்கிறார். உமக்கு பிரதிபந்தகங்கள் அனந்தங்களா இருக்க இப்படி அனுகிரகிக்க மாட்டானே அப்படின்னு ஒரு சங்கை வரதான். அவன் ஆறு அதாவது உம மனசுக்குள்ள வந்தானா ஆறு வந்தான். அதாவது பில்லான் சீசுத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா திருக்கடித்தானத்தையும் என் நெஞ்சையும் ஊக்க தனக்கு இருப்பிடமாக கொண்டருளினான். அப்புறம் அவன் ஆர் என்னில் யார் வந்தான் அப்படின்னு கேட்டா இந்த எம்பெருமான் வாலி பொழிந்த ஒருவனேன்னு. இது அவன் ஆறு எண்ணில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுன்னு பதில் சொல்றாரு. ஆனா இந்த கேள்வி பொருந்தாது. திருக்கடித்தானத்திலையும் என்னுடைய மனசுலையும் வந்திருக்கிறவன் பெருமாள் வந்தான்னா யாருன்னு கேள்வி வராது. யாருன்னா திருக்கடித்தானத்துக்கு இருக்கிற பெருமாள் தானே வந்தான். ஆறுன்னு கேள்வி எப்படி வருங்க? அதுவும் எம்பெருமான் தான் வந்தாங்கிறத முதல் பார்த்துலயே சொல்லுவேன். எல்லையும் காலையும் தன்னையே நினைந்த அப்படின்னு எம்பெருமான் தான் வந்திருக்கான். எம்பெருமான் தான் திருக்கடித்தானத்தை வந்திருக்கான். அந்த திருக்கடித்தானத்திலே வந்திருக்கிற எம்பெருமான் தான் என்னுடைய மனசுலையும் வந்திருக்கான் ஒரு கடுத்துள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாகவே வந்திருக்கான்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கச்சு அவன் ஆறுனு கேள்வி வராதே. ஆனா பிள்ளான் கேட்கற அவன் ஆர் என்னில் அப்படிங்கிற அப்படின்னா இந்த அவன் ஆறுங்கிறதுக்கு அந்த கேள்விக்கு விசேஷமான அர்த்தம் இருக்கு. அது எப்படின்னு கேட்டா யார் எம்பெருமான் வந்தாங்கிற அந்த அர்த்தத்துல கேட்கல. என்னது உம மனசுல இருக்காத யாருப்பா அது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள எப்படி வர முடியும்னு அர்த்தம். இது க்ஷேபார்த்தமான கேள்வியின் பெயர். சில கேள்விகள்லாம் என்னன்னு கேட்டா நிந்தைக்காக வந்த கேள்வி. என்னது உம மனசுக்குள்ள வந்தானா அது யாருப்பா? அது உம மனசுக்குள்ள வந்தது அப்படின்னு கேட்டான்னா உம மனசுக்குள்ள ஒருத்தரும் வர முடியாதே, அவ்வளவு மோசமாச்சே, அப்படி இப்படி யார் வந்தார் அப்படின்னு கேட்டான்னா அதுக்கு பதில் சொல்ற பெருமாள் வந்தான். பதில் இல்ல 14,000 அரக்கர்களை ஒழித்து இல்ல அரக்க சேனையை நிர்மூலம் பண்ண எம்பெருமான் தான் என்னுடைய பிரதிபந்தகங்களையும் போக்கி எனக்கு அருள் செய்தான் அர்த்தம் கிடைக்கும்படியாக அந்த வரி இருக்கு. செருக்கடுத்தன்று அசுரர்களுக்கெல்லாம் செருக்கு அதிகமாயிடுது. செருக்குன்னா கர்வம், ரொம்ப கர்வம் அதிகமாகி அன்று திகைத்த அசுரரை அன்று அவர்கள்லாம் திகைத்து மோகித்து போய் ரொம்ப கர்வம் அதிகமாகி ஸ்ரீராமனுடைய புஜ பராக்கிரமங்கள்லாம் எதுவுமே தெரியாமல் தன்னுடைய புஜ பராக்கிரமங்களையே பெருசா நினைத்து அதனாலே அவர்கள் வந்து திகைத்து அப்படின்னு புத்தி கெட்டுன்னு அர்த்தம்.
புத்தி கெட்டு இருக்கக்கூடிய அறக்கரை உருக்கட அவர்கள் உருவே போகும்படியாக அன்று வாளி பொழிந்த ஒருவனே அப்படின்னு. வாளி பொழிந்தன, வாளினா அஸ்திரங்கள், பொழிந்தன மறை போல அஸ்திரங்களை பொழிந்த ஒருவன் அப்படின்னா அசகாய சூரன், அப்படிப்பட்ட பெருமாள் தான் என் மனசுல இருக்கக்கூடிய பிரதிபந்தங்களை எல்லாம் போக்கினான் அப்படின்னு. இந்த செருக்கு எடுத்து அப்படிங்கிறது அசுரர்களுக்கு அத்தனை ஒரு செருக்கான். ஏன்னா பெருமாள்னா ரொம்ப துச்சமா நினைச்சு, அதாவது நாங்க தான் தேவர்களை எல்லாம் ஜெயித்தவர்கள் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அகில ஜகததிக புஜபல வரபல தசலபனங்கிற சுவாமி தேசி. அகில ஜகததிக புஜபல, லோகத்துல யாருக்குமே இல்லாத இருக்கக்கூடிய புஜபலம், அதுக்கு மேல வரபலம், இதெல்லாம் ராவணனுக்கு இருக்கு. ராவண சைன்யத்தில் இருக்கால நாங்கள ஒத்துவத்துல இந்திரனை ஜெயித்தவர்கள் இவரை ஜெயித்தவர்கள் அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம், பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இவர் யார், வந்திருக்கிறவர் யாரு அப்படிங்கிறதே தெரியல. வந்திருக்கிறவரை பத்தி ஆனா அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் அவர் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தானே ஜனக சபையில வெள்ளை முறித்தவர், அவர் தானே அசோகவன, அவர் தானே ஜனஸ்தானத்திலே 14,000 பேரை வதம் பண்ணவர். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? யோசிச்சு பார்த்தானா வந்திருக்கவர் யாரு அப்படிங்கிறது புரியும். ஆனா இவாளுக்கு என்ன கேட்டா, இவாளுக்கு இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, கர்வம், அந்த கர்வத்துல என்ன அருது கேட்டானா, கர்வம் அதிகமாச்சுன்னா எதிராளி யார் அப்படிங்கிறதே பார்க்க மாட்டான் அவர்கள்லாம். அவனுடைய இவளுக்கு கர்வம் அதிகமாச்சுன்னா அவனுடைய எதிராளிக்கும் ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு ஒண்ணும் இல்லை, நமக்கு இருக்கிறோம் அவனுக்கு இல்லை அப்படின்னு ஆயிடும். அது ஏன் நினைச்சுட்டு இருப்பான். இல்லாட்டா எம்பெருமானை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது புரிஞ்சிருக்காதா, இவர் மனுஷரே இல்லை. ராவணன் என்ன கேட்டா, மனுஷர்கள் யார் என்ன பண்ண என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு தானே அந்த மனுஷர்கள்கிட்ட இருந்து இது கேட்காம இருக்காங்க. மனுஷர்கள்கிட்ட இருந்து எனக்கு வதம் வராம இருக்கணும், வரம் கேட்கல. ஆனா சொல்றார், உதாரணமாக இந்த மந்தோதரி சொல்ற ஸ்லோகங்கள்னு சில இருக்கு, மந்தோதரி சொல்ற ஸ்லோகங்களை எல்லாம் தேசியம் கொண்டாடுற, ஏன்னா எல்லாம் வேதாந்த அர்த்தமா இருக்கும். ரிஷிகள் சொல்ற மாதிரி சொல்றாளாம் மந்தோதரி. ஆனா மந்தோதரி சொல்றார் வந்து, பெருமாள் ராமன்கிறவர் மனுஷன் நினைச்சுட்டான், ஆனா அவர் ஒன்றும் மனுஷர் இல்லை. பின்ன அமானுஷம் சங்கே ராமம் அமானுஷம் அப்படிங்கிற அவங்க மனுஷனே இல்லை, மனுஷன் போ உன்னை ஜெயிக்க முடியுமா என்ன அப்படின்னா, எதைவன் அகரியும் லங்காம் துஷ்பிரவேசாம் சுரை ரபி அப்படின்னு. அதாவது எதை வச்சு ஜனஸ்தானே ராட்சசை பூபீர்பிருதா கரஸ்தவ ஹதோபிரதா ததை வாசோ நமானுஷா. எப்போ ஜனஸ்தானத்துல 14,000 பேரை ஒருத்தனா ஒருத்தர் வதம் பண்ணாரோ அப்ப முடியல, அவன் மனுஷர் இல்ல. ஏதோ சாதாரண மனுஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நீ நினைச்சுட்டு இருக்க. ஜனஸ்தானத்துல 14,000 பேரை 1.5 முகூர்த்தத்துல வதம் பண்ணிருக்காருன்னா அப்ப அவர் மனுஷர் இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். எப்போ ஹனுமான் வந்து சமுத்திரத்தை தாண்டி இங்க வந்து லங்கைக்கு தீ வச்சுட்டு போயிட்டாரோ, ராமன் கூட வரல, ராமன் கிட்ட இருந்து ஒரு குரங்கு வந்து இத்தனையும் பண்ணிட்டு போயிடுச்சோ, அப்ப அவர் மனுஷர் இல்ல. எதை வானரே கோரேகி பத்த சேத்துர் மகார்ணவே, சமுத்திரத்துல சேத்துங்கிறத யாராவது நினைச்சு பாக்குறதா, பார்த்ததுண்டா? இப்ப கூட யாரும் நினைச்சு பார்த்ததில்லை. அப்படி இருக்கிறது சமுத்திரத்துல ஒரு சேத்துவை கட்டி ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அப்ப அவர் மனுஷர் இல்ல அப்படின்னு. சதைவ ஹிருதயநாகம் சங்கே ராமம் அமானுஷம் இதெல்லாம் வச்சு பார்த்தா இவெல்லாம் மனுஷரே கிடையாது. அதுவா ராமரூபேன கிருதாந்த ஸ்வயம் ஆகதா, இல்ல ஒருவேளை ராமன் ரூபத்துல யமன் இருக்கானாக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா. ஏன் யமன் தானே எல்லாரையும் கொள்றான், அதனால ராவனை கொள்றதுக்காக ராம ரூபத்துல யமன் வந்துட்டான். அப்புறம் மந்தோதரி யோசிச்சு பார்த்த, யமன்லாம் வரல, யமனுக்கெல்லாம் வந்து ராமன் ராவண கிட்ட நேரம் நிக்கிறதுக்குலாம் பயம் உண்டு. அதுவா வாசவேனத்துவம் தரிசிதோசி மகாபல, இல்ல ஒருவேளை இந்திரன் வந்துட்டானோ, ஏன்னா இந்திரனை ஜெயிக்கிறவா வரலாம், அதனால இந்திரன் தான் வந்துட்டானோ, ஒரு வேகம் போட்டுன்னு இந்திரன் வந்து இங்க வந்து ஜெயிச்சான்னா அதுவும் கிடையாதுன்றார். ஏன்னா வாசவச குத சக்தி, இந்திரனுக்கு எப்படி இவ்வளவு சக்தி எல்லாம் வரும், அதுவும் கிடையாது. பின்ன என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா அநாதி மத்திய நிதனா மகத பரமோ மகான் தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதர ஸ்ரீவத்சவக்ஷாஹ நித்யஸ்ரீஹி அதேய சாஸ்வதோ த்ருவஹ மானுஷம் வபுராஸ்தாய விஷ்ணு சத்திய பராக்கிரமஹா அப்படின்னு சொல்றார். பகவான் விஷ்ணு தான் வந்திருக்கணும், வேற யாரும் கிடையாது, அவர் தான் மனுஷரூபத்தை எடுத்து வந்திருக்கணும்னு மந்தோதரி சொல்றார். ஸ்ரீமத் ராமாயணத்துல பரத்வாஜ அகஸ்தியாதி மகர்ஷிகள்லாம் கூட சொல்லாத ஒரு விஷயத்தை மந்தோதரி சொல்லுகிறார். வால்மீகி ராமாயணத்திலே இருக்கு இந்த விஷயம்.
இவர் விஷ்ணு தான் வேற யாரும் கிடையாதுன்னு ஸ்பஷ்டமா அடிச்சு சொல்ற, நேர பார்த்து வேற சொல்றாலும் ஏன்னா பெருமாள் அந்த மாதிரி சேவை சாதிச்சார் அப்படிங்கிறார் அவளுக்கு. அப்போ அவ சொல்ற இவர் மனுஷர் இல்லைன்னு. அதனால அகம்பாவத்தை விட்டுட்டு பார்த்தாதான் பெருமாளுடைய சேவையே கிடைக்கும். ஆனா அரக்கர்கள்லாம் செருக்கடுத்து அன்று திகைத்த அரக்கர் அப்படின்னு அவர்கள் தங்களுடைய கௌரவத்தை பேசுறாளே தவிர, தங்களுடைய பெருமையை பேசுறாளே தவிர, எதிராளி என்னங்கிற தங்களுடைய பெருமையை அதிகமா பேச 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 எதிராளியுடைய பெருமைங்கிறது நமக்கு தெரியாதே போயிடும். இந்த எதிராளிய பெருமையை நினைச்ச நினைச்சு நினைச்சு பார்க்க, அப்ப நாம எப்ப தாழ்ந்தவர்கள், எவ்விழுந்த அளவு தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இது பொதுவாகவே ஒரு நியாயம். மனுஷர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும் போதே கூட மகான்கள்லாம் நிறைய காமிச்சிருக்கா, மகான்கள்லாம் நிறைய காமிக்கிறார்கள். அடியன் கருதி இருக்கும் சுவாமி என்ன சார் சுவாமி எழுந்தள்ளி இருந்தார் இல்லையா, அவர் எப்பவுமே அவர் கூட யார் பேசுறாளோ அவளுடைய பெருமையை தான் முதல்ல பேசுவார். அவரை சேவிக்கணும்னு ஒருத்தர் புறம்பிச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய மகனா எழுந்திருந்தார். வித்தையிலையும் சரி கல்யாண குணங்கள்லையும் சரி அவருக்கு சமம் யாரும் கிடையாதுங்கிற அளவு எழுந்தள்ளி இருந்தார். அவரை போய் சேவிப்பா எல்லாருமே, போய் சேவிக்க போனா சேவிக்கிறவாள் கிட்ட இருக்கிற குணம் என்னவோ அதை ரொம்ப வசத்தியா சொல்லுவார். யார் சின்ன பையனா இருந்தா கூட சரி அதை ரொம்ப வசத்தியா சொல்லுவார். அவர் அதை தான் முதல்ல பார்ப்பார், யார்கிட்டையும் தோஷத்தையே பார்க்க மாட்டார். அந்த அதை பார்த்துட்டு சாதாரண இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு சுவாமி ஒரு அத்தியாபக சுவாமி போய் சேவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவர் சேவிச்ச உடனே இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டாங்கன்னா, ஆஹா அத்தியாபக சுவாமி வந்திருக்காரு, இவர் ஆழ்வார் பாசனங்கள்லாம் நொற்றுவா சொல்றீர், எனக்கு தான் அந்த மாதிரி நொற்றுவா வரமாட்டேங்கிறதுன்னு வர். இதுதான் முதல்ல சொல்றாரு, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் பேசுவார், யார் வந்தாலுமே அவளுடைய பெருமையை சொல்லி தனக்கு அது இல்லையேங்கிறத அனுசந்தானம் பண்றாருன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு மகானா இருக்கணும். இனிமேல மகான்களுக்கு தான் வரும், நம்மள மாதிரி சாதாரண காலங்களுக்கு வராது. அந்த மாதிரியாக இது ஒரு பாடம். என்னன்னு கேட்டா, நாம் நம்முடைய பெருமையை நினைத்தால் எதிராளுடைய பெருமை நமக்கு தெரியாது. இதே எதிராளுடைய பெருமையை நாம் எதிராளி என்ன நமக்கு எதிர் இருக்கிறவர்கள் அவருடைய பெருமையை நாம் நினைத்து பார்த்தால்தான் நம்முடைய சிறுமைங்கிறதே நமக்கு புரியும். நாம எப்படிப்பட்டவர்கள், இவ்வளவு தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ அரக்க சுவாவம் அப்படிங்கிறது நேர் எதிராக இருக்கு, அதனால அவர்களுடைய செருக்கை ஒழிக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெருமாள் வந்திருக்கோ. அதனால செருக்கடுத்தன்று திகைத்த அரக்கர், பெருமாளை பெருமாளை புரிந்து கொள்ளாமல் திகைத்த அரக்கரை உருக்கட வாலி பொடிந்த ஒருவனே, அவருடைய ரூபமே போகும்படியாக அன்னைக்கு வாலி சரவரசம் வவரச அப்படின்னு சொல்ற மாதிரி ராமன் வந்து அன்னைக்கு சரவரசம் வவரசகன்னு எப்படி மூல பலத்துல தீவாய் வாலி மழை பொழிந்த சிலையா, வாலி மழை பொழிந்த சிலையா அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரியாக, எப்படி ஆனால் ஆழிமலை கண்ணா பாட்டுல ஆட்சியார் சொல்றாரோ அந்த மாதிரியாக, சாங்கம் உரைத்த சரமழை போல் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரியாக. அப்ப பெருமாள் அவர் வந்து வாலி பொழிந்த ஒருவனே, சரத்தை மழையாக பொழிந்த ஒருவன்னா அத்விதீயன், அசகாய சூரன் அப்படின்னு தேசியன் சாதிக்கிற, தோலாத தனி வீரன் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா தான் ஒருத்தனாகவே போய் தானே ஜனஸ்தான யுத்தம் பண்ணார், அவர் ஒருத்தனாகவே போய் தானே மூலபலத்தை நாசம் பண்ணார். அதனால் அப்படிப்பட்ட தெருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒருக்கடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர், செருக்கடுத்தன்று திகைத்த அறக்கரை உருக்கெட வாலி புழிந்த ஒருவனே கண்டீர்னு வேற சொல்றீர். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் சகல பிரதிபந்தக நிர்மூலன மகா சாமர்த்திய பிரசித்தி தியோதகம் பாருங்கோ. யாருன்னு கேட்டா, அவரு அங்கு ஜரஸ்தானத்துல வதம் பண்ணார் இல்லையா, அவரை தான் இவர் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த கண்டீர் அப்படிங்கிற பதம் இருக்கு. அந்த பிரசித்தியை காமிக்கிறதா இது. இப்படி எம்பெருமான் பிரான் அப்படின்னு மகோபகாரகனாக திருக்கடி தானத்திலையும் என்னுடைய சிந்தையிலும் எம்பெருமான் எழுந்துள்ளி இருக்கான்னு. எம்பெருமான் பண்ண முதல் மகோபகாரம் திருக்கடி தானத்திலே வந்திருக்கான், ரெண்டாவது மகோபகாரம் என்னுடைய சிந்தையிலே வந்திருக்கான். இந்த மாதிரி மூணு நாளும் வரிசையா சொல்ல போறார். பாதத்வாத் ஸ்ரீ துளசியா ஸ்ரிதஹிருதி சயனாத் ஸ்ரீத்தவக்ஷஷ்டபாவாத் ஆச்சரியோபக்ரியாத்வாத் சுரகணபஜனாத் வைரிவித்வம்சகத்வாத் கோவிந்தத்வாத் அசேஷாபிமத விஷயத்தோபீஷ்டசச்சித்தகத்வாத் சர்வாகாராத்புதத்வாத் ஸ்வபத விதரணே சஜ்ஜ இத்யாக கிருஷ்ணம். கிருஷ்ணன் இருக்கானே, ஸ்வபத விதரணே சஜ்ஜா, தன்னுடைய ஸ்தானத்தை குறிப்பதிலே எப்பொழுதுமே சித்தமாக இருக்கக்கூடியவன்,
அதை காண்பிக்கும்படியாகத்தானே இப்போது நமக்காக இங்கே திவ்ய தேசத்திலே சேவை சாதிப்பவன் அப்படிங்கறத காண்பிக்கிறார். இப்போ பெருமாள் திவ்ய தேசத்துல இருக்கிறதே இதே மாதிரிதான், அங்க ஸ்ரீவைகுண்டத்துல நான் இருப்பேன், இங்க அனுபவிச்சுட்டு அங்க வாங்கோ அப்படின்னு நம்மை சாத்மிக்கப்படியாக ரொம்ப விடாயோட இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் விடாய் தீர்ப்பதற்காக பெருமாள் இங்க இருக்க மாதிரியாக தெரியுது. முதல் பாசுரத்திலே பாதத்வாத்து ஸ்ரீ துளசியா, ஸ்ரீ துளசியினாலே பிரகாசிக்கக்கூடியவன், இல்லையன் தன்னந்துழாய் முடி அப்பனூர் அப்படின்னு சொன்ன மாதிரி அல்லி ந புஷ்பம் அம்னா அழகான தன்னந்துழாய் புஷ்பத்தினாலே அழகு, ஏற்கனவே அதுக்கு அழகு குளிர்ச்சி எல்லாம் சேர்ந்து ஆச்சரியமான சேவையை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய முடியில. ஸ்ரீரங்கத்தில் இப்படியான வசந்தோஷத்துல பார்த்தா பெருமாளுடைய திருமுடியில மேல ரெண்டு இது சமர்ப்பித்திருப்பார்கள், ரெண்டு புஷ்பமாக சமர்ப்பித்திருப்பார்கள். அந்த மாதிரி சித்தஹிருதி சயனாத்து, சித்தர்கள் பக்தர்கள் அவருடைய ஹிருதயத்திலே சயனாத்தனா இருக்கிறபடியினாலே உள்ளே உரைகிறபடியினாலே அர்த்தம். அப்ப என்னுடைய சிந்தை உருக்கடுது திருக்கடித்தானும் என்னுடைய சிந்தையும் உருக்கடுத்துள்ளே உரையும் பிரான் கல்லீர் அப்படிங்கிற மாதிரியா ஆசிரியருடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் திவ்யதேசத்திலே இருக்கிற மாதிரி ஆசிரியருடைய ஹிருதயத்திலே இருக்கிறான் அப்படிங்கிறத சயனாத்து போட்டிருக்க. சயனம் தான் இருக்கிறது கூட சங்கத்துல சயனம் பேர் உண்டு. ஆக சர்வாகாராத்புதத்வாது ஸ்வபத விகரணே சஜ்ஜகா இது ஆக கிருஷ்ணம் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே திருக்கடித்தான அனுபவம் அப்படிப்பட்ட எம்பெருமான் இன்னும் அடுத்தடுத்து மேலும் மேலும் பலவிதமாக அந்த திவ்ய தேசத்திலே இருந்து கொண்டே நமக்கு அனுகிரகம் செய்கிறார் என்பது. திருக்கடித்தானம் அப்படின்னு சொல்லச்சே ஆச்சரியமான திவ்ய தோட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறபடினாலே கடினா வாசனை நல்ல பின்னாடி வரப்போறோம். திருக்கடித்தானம் அப்படிங்கிறது தோட்டம், பெருமாள் எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கக்கூடிய தோட்டம் அப்படின்னு வரப்போறது பின்னாடி ஆசை, அழகான ஒரு விஷயம் வரப்போறது. அதனால நல்ல வாசனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிற அர்த்தத்துல திருக்கடித்தானம், நிறைய புஷ்பங்கள்லாம் நிறைய இருக்கிறபடினால பரிமளம் வீசக்கூடிய இடம், ஸ்தானம்னா ஸ்தானம் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த திவ்யதேசம் இருக்கும். எம்பெருமான் மாயப்பிரான் இதுலயே வரப்போறது பின்னாடி. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.